மழைக்காலம் முடிந்த பிறகு சென்னையில் உள்ள சாலைகள் மற்றும் தெருக்களை புதுப்பிக்க நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாக நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் கே என் நேரு கூறியுள்ளார். சென்னைக்கு உட்பட்ட கொளத்தூர் தொகுதியில் 4 இடங்களில் பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் இலவச மருத்துவ முகாம்களை தொடங்கி வைத்த அவர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் இவ்வாறு தெரிவித்தார். முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் புகாருக்கு பதிலளித்த நேரு, அதிமுக ஆட்சியில் தூர்வாரும் பணிகள் முறையாக நடத்தப்பட்டிருந்தால் கடந்த ஆண்டு மழையின் போது சென்னையில் பெரும் பாதிப்பு ஏற்பட்டிருக்காது என்றார். தண்ணி தேங்கினா அகற்றணும்னு கேட்டீங்க, அந்த வேலை முடிஞ்சிருச்சு. மழைக்காலம் முடிந்த பிறகு முழுவதுமாக சென்னையில் இருக்கிற சாலைகளை புதுப்பிப்பதற்கு மாண்பும் முதலமைச்சர் அவர்கள் நிதியை ஒதுக்கி தந்திருக்கிறார்கள். மழை முடிந்தவுடன் இந்த சாலையெல்லாம் முழுவதாக செப்படப்படும், அந்த பணி நடைபெறும். 10 காலம் வந்து அங்கே வெளங்காக வேலை செஞ்சுதான் போன வருஷம் எப்படி இந்த தண்ணி இவ்வளோ தண்ணி சென்னையை பாதிச்சிருக்கான். ஒரு வேலை கூட அவங்க வந்து தூர்வாடுற வேலை செய்யவே இல்லை. அதனால தான் போன தடவை அவ்வளவு மோசமாக சென்னை பாதிச்சுது. இப்போ இருக்கிற நம்முடைய முதலமைச்சர் தளபதி அவர்கள் தான் இதற்காக நிதி ஒதுக்கி தந்து 1000 கிலோமீட்டர் அந்த இது காவாய் கட்டுற பணியை இப்போது நம்முடைய முதலமைச்சர் செய்த காரணத்தால் தான் எந்த இடத்திலும் பாதை மத்திய சென்னை தென் சென்னை போன்ற பகுதியில் அறவே தண்ணீர் தேங்கவில்லை. திமுக ஆட்சியில் வடிகால் கால்வாய்கள் அமைத்ததால் சென்னையில் தற்போதைய மழையில் பாதிப்பு ஏற்படவில்லை என்று கே என் நேரு தெரிவித்தார். குறிப்பிட்ட சில இடங்களில் தேங்கிய மழைநீரும் உடனடியாக வெளியேற்றப்பட்டதாக அவர் கூறினார். தங்களது இருப்பை காட்டிக்கொள்ளவே அதிமுக நிர்வாகிகள் திமுக அரசு மீது ஆதாரம் இல்லாத குற்றச்சாட்டுகளை கூறி வருவதாக கே என் நேரு தெரிவித்தார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.